வணக்கம். இப்போ நான் வந்து சாதா ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் துணி வந்து சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 80 சென்டிமீட்டர், இந்த துணி 80 சென்டிமீட்டரில் ஒரு சாதா ப்ளவுஸு கட் பண்ண போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கையை கட் பண்ணி எடுத்துடணும். அதை வந்து இந்த சைடு கரை சைடு இப்படி நாலாம் அடித்து போட்டுக்கணும். நாலாம் அடித்து போட்டுட்டு இப்போ ப்ளவுஸ் இதே வந்து அளவு ப்ளவுஸ், இந்த ப்ளவுஸ் அளவுக்கு நம்ம ஒரு சாதா ப்ளவுஸு கட் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸ் எடுத்துட்டு இந்த கையை கரெக்டாக நேரம் எடுத்து வச்சுட்டு டேப் எடுத்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து இங்கே வரைக்கும் அளந்து பார்க்கணும். இப்போ எவ்வளோ இருக்குது இந்த ப்ளவுஸில்? 6 இருக்குன்னா நம்ம வந்து சாதா ப்ளவுஸுக்கு வந்து 1.5 இன்ச் மடிச்சடிக்கிறதுக்கும் தையலுக்கும் விட்டுட்டு 6 இருக்குன்னா நம்ம ஒரு 7.5 எடுக்கணும். 7.5 எடுத்துட்டு 2-3 லக்கில் மார்க் பண்ணிவிட்டு 6 இருக்குன்னா நான் 7.5 எடுத்திருக்கேன், 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி கைக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையுமே சேர்த்து கட் பண்ண போகிறோம். அதுக்காக இதை வந்து 2 அடிச்சுட்டு இப்படி எது நீள வாக்கில் இருக்கோ அதை 2 அடிக்கணும். இப்படி 2 அடிக்கணும். 2 அடித்து சரி மாதிரி அப்படி வச்சுட்டு அதையும் 4 அடிக்கணும். 4 அடித்து போடணும். இப்படி 4 அடித்து போட்டுட்டு அளவு சட்டையை எடுத்து இப்போ ஷோல்டர்லேருந்து பின்முதுகு இடுப்பு இந்த கிராஸ் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்து வரைக்கும் இந்த ஷோல்டர்லேருந்து இங்கே வரைக்கும் அளந்து பார்க்கணும். நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி அளந்து பார்க்கும்போது அந்த அளவு சட்டையோட அளவு வந்து 13.5 இருக்குது. 13.5 நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா வைக்கணும்னா 2 இன்ச் சேர்த்து எக்ஸ்ட்ரா வைக்கணும். அப்போ நம்ம எவ்வளோ வைக்கணும், 15.5 வைக்கணும். அப்போ இங்கே இந்த சட்டை வந்து 15.5 இல்லாமல் 15 மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். இதை கொஞ்சம் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். 15 தான் இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி 15 வர மாதிரி வச்சுக்கணும். இப்போ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி 15 வர மாதிரி வச்சாச்சு. இப்போ நம்ம அளக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இங்கே வந்து இது வந்து ஷோல்டரு, இது வந்து பட்டன் பட்டி வரும் இந்த பக்கத்து, இங்கிட்டு வந்து அக்குள் வரும், இங்கிட்டு இடுப்பு. இப்போ ஷோல்டர் வந்து 6.5 இன்ச், அக்குள் வந்து 5. இதை கிராஸை கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டு இங்கேருந்து இந்த கொக்கி சைடு எப்பயுமே அளவு எடுத்து அந்த கொக்கி சைடு எடுக்கணும். இந்த கொக்கி சைடில் இருந்து இந்த அளவு வந்து 9.5 இருக்குது. இந்த கொக்கி சைடு வந்து இந்த இதிலேருந்து இந்த ஜாயின்லேருந்து இங்கே கம்பு கூடி ஜாயிண்ட் வர 9.5 இருக்குது. இப்போ சாதா ப்ளவுஸ்னால நம்ம அப்படியே அதை 9.5 அப்படியே இங்கே இதிலேருந்து 9.5 இந்த 5 நேரம் இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு கோடு போட்டுருவோம். இங்கே இருந்து 9.5 வச்சுருக்கோம். இங்கேருந்து 9.5 வச்சுட்டு இந்த கோடு போட்டாச்சு. அடுத்த அளவு என்னென்னா இடுப்பு, கீழ் இடுப்பை வந்து இந்த கொக்கியிலேருந்து இந்த கொக்கி வரைக்கும் நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்து பார்க்கணும். அப்போ எவ்வளோ இருக்குது ஒரு அளவு, 28 இருக்குது. 28 நாலாக பிரிக்கணும். நாலாக பிரித்தோம்னா இந்த டேப்போட முனையை வச்சு கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு இப்படி இங்கே பார்த்தோம்னா 28 14.5 இருக்குது. அதையும் 2 பிடிக்கி பிரிக்கும்போது 7.1 இருக்குது. அப்போ அதை அப்படியே வச்சுருந்தீங்க இப்படி இங்கே வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த கோட்டை வந்து கரெக்டாக இங்கே இதுக்கு நேரம் கொடு போட்டு விட்டுறணும். ஜாயின் பண்ணி விட்டுறணும் இந்த 9.5 இந்த 7.5 7. அதுக்கடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா துணி நம்ம விட்டுக்கணும். ஒரு 3 இன்ச் விட்டுக்கிறேன். 3 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். விட்டுட்டு இந்த பக்கத்து எக்ஸ்ட்ரா துணி கோடு போட்டுட்டு இதையும் சேர்த்து ஜாயின் பண்ணி இப்படி கோடு போட்டு விட்டுறணும். அப்புறம் இங்கே ஒரு 1.5 இன்ச்சில் வளைவு ஒன்று போட்டுக்கணும். 1.5 இன்ச் இங்கே 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வளைச்சி விட்டணும் கம்பூர் சைடு. அடுத்து வந்து அடுத்து என்ன அளவுனா இந்த கொக்கி சைடு, அதுவுமே அந்த கொக்கி சைடு தான் எடுக்கணும். அந்த கொக்கி சைடு வந்து இங்கேருந்து இந்த ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த பட்டி வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோமா கிராஸ் பட்டி, அந்த ஜாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் அளக்கும்போது என்ன அளவு வருதுன்னா உங்களுக்கு வந்து 3.5 வருது. 3.5 3.5 நம்ம 1 இன்ச்சு சேர்த்து 4.5 வைக்கணும்.
ஒரு இன்ச்சு அளவு சட்டையில் இருக்கிற அளவை விட சே ஒரு இன்ச்சு சேர்த்து நாளைகள் வைக்கணும். இங்கே எவ்வளோ வச்சுருக்கோம், நாளைகள் வச்சுருக்கோம்னா அதை விட அரை இன்ச்சு கம்மி பண்ணி இங்கே வைக்கணும். அப்போ எவ்வளோ வைக்கணும், 3¾ வைக்கணும். அரை இன்ச்சு கம்மி பண்ணி இந்த சைடு வைக்கணும். வச்சுட்டு அதை அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு இப்போ கழுத்தோட அளவு வந்து நார்மலாக எல்லா ப்ளவுஸ்க்கும் 2½ வைக்க வைப்பேன்னா அதே 2½ இங்கே மார்க் பண்ணிக்கணும். இது வந்து கழுத்து பகுதி. வச்சுட்டு இந்த கொக்கி சைடு, அதையும் கொக்கி சைடு, இந்த ஷோல்டர் தையல்லேருந்து இந்த கொக்கி வரைக்கும் அளந்து பார்த்தா 7½ வருது. 7½ வருது. நம்ம அந்த 7½ அப்படியே வைக்காம அரை இன்ச்சு, 1 இன்ச்சு கம்மி பண்ணணும். 7½ வந்துச்சா, இப்போ நம்ம 1 இன்ச்சு கம்மி பண்ணி 6½ வைக்கணும். அப்போ டேப்பை இதுக்கு நேரம் இப்படி பிடிச்சிட்டு, இதுக்கு நேரம் டேப்பை இப்படி பிடிச்சிட்டு இப்படி கிராஸாக டேப்பை அப்படி இழுத்தோம் அப்படின்னா 6½ எங்கே வருது அங்கே மார்க் பண்ணிக்கிறேங்க. அங்கே மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வட்டமாக வரைஞ்சி விட்ருங்க. முன்கழுத்து வரைஞ்சி விட்டாச்சா, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இப்போ வந்து இந்த கிராஸ் பட்டியோட அளவு எப்படி வளைஞ்சு வளவாடுகிறது. இப்போ இங்கேருந்து இந்த ஷோல்டர் சென்டர்லேருந்து கொக்கி சைடு தான் எடுத்திருக்கேன், எதுவும் ஷோல்டர் சென்டர்லேருந்து கிராஸ் ஜாயிண்ட் இந்த கிராஸ் பிடிப்போம் இல்லையா அந்த இடத்துல அங்கேருந்து இப்படி இழுத்து பார்க்கும்போது 11½ வருது. 11½ வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு அரை இன்ச்சு சேர்த்து, அரை இன்ச்சு சேர்த்து 12 வைக்கிறேன்னா 11½ வருது ப்ளவுஸில். நான் அரை இன்ச்சு சேர்த்து 12 வைக்கிறேன். 12 வச்சுட்டு இதை அப்படியே வளைச்சி இங்கே வரைக்கும் இப்படி மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிடணும். அப்புறம் அதுக்கடுத்து நம்ம இப்போ கிராஸ் பிடிக்கிறதுக்கு நம்ம அளவு எடுக்கணும். இந்த கிராஸோட அளவு எடுக்கணும். அப்போ இங்கேருந்து எவ்வளோ அந்த அளந்து பார்க்கும்போது 2½ வருது. 2½ வருதா. நம்ம தையல் இங்கே இது அரைஞ்சு தையலுக்கு உள்ளே போயிடும். அப்போ நம்ம எங்கே எவ்வளோ எடுக்கணும், 3 எடுக்கணும். 2½னா நம்ம 3 எடுக்கணும். 3 எடுத்துகிட்டு இங்கேருந்து இது வந்து இந்த இடம் வந்து இந்த அளவு ப்ளவுஸ் வந்து நார்மலாக ஒரு சின்ன அளவு ப்ளவுஸ் தான். அதனால வந்து நம்மளுக்கு 3½ இங்கேருந்து 3 எடுத்திருக்கேன், இங்கேருந்து 2½ எடுத்திருக்கேன். 2½ எடுத்துகிட்டு 2½ பாதியை பிரிக்கும்போது 1¼ வருது. 1¼ சென்டரில் ஒரு கோடு. இங்கேருந்து 3, இங்கேருந்து 2½. 2½ பாதியாக பிரித்தோம்னா 1¼ வருது. 1¼ இப்படி மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ப்ளவுஸை இதுக்கு நேராக, நார்மலாக எல்லா ப்ளவுஸுமே 3 வச்சா 3 வைக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு 3 வைக்கிறேன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டு அந்த ஷோல்டரை பார்த்தாப்புல, இங்கேருந்து இந்த ஷோல்டர் சென்டரை பார்த்தாப்புல இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு, 3 இன்ச்சு அந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணி இங்கே மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேருந்து இந்த கோடு வருது இல்லையா, இந்த கோடு இதுக்கு நேராக ஒரு 1½ இடைவெளி விட்டு இதுக்கு நேரம் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதை எப்படியும் இங்கே வர இழுத்து விட்டுருந்தோம் ஸ்ட்ரைட்டாக. அப்புறம் இந்த கழுத்துக்கும் இந்த கிராஸ் பட்டிக்கும் இடையில எவ்வளோ அளவு வருதுன்னு பார்க்கணும். இப்போ 5 வருது கரெக்டாக. அப்போ நம்ம இதில் பாதியாக பிரிக்கணும். 2½ பிரிச்சுட்டு அப்படியே இங்கே ஒரு 2½ கோடு போடணும். இதுக்கு நேரம் கோடு போட்டுட்டு அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல 3, அதுக்கும் நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கும் இதுக்கும் வந்து 1½ டிஸ்டன்ஸ் இருக்கணும். இந்த 2 இடத்துக்கும் 1½ டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்போ நம்ம க்ளவுஸ் தைச்சோம்னா கரெக்டாக வரும். அவ்வளோதான். இப்போ வரைஞ்சாச்சு. இதை நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு இப்போ கட் பண்ணுவோம். வரைஞ்சாச்சு. எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் இப்போ கட் பண்ணி கட்டுறேன். இங்கேருந்து கீழேருந்து கத்திரி 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டோம்ல, அங்கேருந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டக்குள்ள கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து இந்த மேலே இருக்கிற இதை மட்டும், மேலே இருக்கிற பீஸை மட்டும் எடுத்துகிட்டு இந்த கிராஸ் வெட்டியை இப்படி இங்கேருந்து கட் பண்ணி வளைவாக கட் பண்ணி இப்படி எடுத்துவேன். இதை எடுத்து வச்சிருந்தேன் விட்டு தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுத்தை வெட்டணும். மேலே இருக்கிற கழுத்தை மட்டும் எடுத்து வெட்டணும். மேலே இருக்கிற பீஸை மட்டும், முன்கழுத்தை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இதை போட்டுட்டு இதை 2 கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த இடம், அதனால நம்மளுக்கு அளவு தெரியாது. அதனால் இதை இப்படி வச்சுட்டு நம்ம மடிக்கிறதுக்கு 1½ பின்னாடி விடுவோம். அப்போ இங்கேருந்து அளந்து பார்க்கும்போது எவ்வளோ இருக்குது, 1½ விடணும், இதுக்கு நேரம் விடணும். அப்போ இந்த பக்கத்து பார்க்கும்போது இங்கிட்ட 6 இன்ச்சு தான் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோம்ல, அதனால் 6 இன்ச்சு தான் இருக்குது. அதனால் 6 இன்ச்சு இப்படி விட்டுக்குவோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து அடித்து திருப்பணும். முதுகுக்கு 1½ துணி கொடுத்து நம்ம அப்புறமேட்டிக்கு லாஸ்ட்டாக அடித்து திருப்பிக்கலாம். அவ்வளோதான். இங்கே 6 இன்ச்சு, 1½ எப்பயும் விடணும்ல, நம்ம 6 இன்ச்சு விட்டுருக்கோம். 6 இன்ச்சு விட்டுட்டு இதை எப்படி இந்த சைடும், இந்த சைடு என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இந்த சைடும் மார்க் பண்ணிக்கிறேங்க.
அப்படியே திருப்பி போட்டு மாறி பண்ணிக்கிறீங்க. அந்த அச்சு அப்படியே பதிஞ்சது தெரியும். நம்ம மறுபடியும் அலக்கலாம் தேவையில்லை. இப்படி போட்டுட்டு இப்போ அரை இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு பதிலாக 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். நார்மலாக எல்லா ப்ளவுஸ்லையும் 1.5 இன்ச்சு வருது. துணி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ பின்முது பின்கழுத்தோட இறக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ இந்த இடத்த அளக்கணும். இந்த சென்டர் இருக்கு இல்லையா முதுகில், அந்த சென்ட்ரு இந்த டக்குக்கு இந்த டக்குக்கு சென்ட்ரு கழுத்து எங்கே இது வாங்குதோ அந்த இடத்துல இப்படி அளக்கும்போது 5 இருக்குது அப்படின்னா, நம்ம இங்கேருந்து இதை மடிக்கிறது விட்டுறணும். 5 இருக்குன்னா நம்ம 1.5 இன்ச்சு சேர்த்து 5 இறக்கணும். 1.5 இன்ச்சு சேர்த்து 5 இறக்கணும். 5 இருக்குன்னா 5 இறக்கணும். இப்போ நம்மளுக்கு பின் இப்போ இதை அப்படியே வளைவாக வளைஞ்சிட்டுறணும். என்ன கழுத்து வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து ரவுண்டு கழுத்து தான் வச்சுருக்காங்க, அதனால் நான் ரவுண்டு கழுத்தே வச்சுருக்கேன். இப்படியே வளைச்சி அந்த கட்டிங்கோட ஜாயின் பண்ணி விட்ருணும். பின்கழுத்து இப்போ நம்ம பின்கழுத்தோட அளவு நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நான் பின்கழுத்தையும் கட் பண்ணி எடுத்துடுறேன். வச்சாச்சு அவ்வளோதான். இது வந்து சாதா ப்ளவுஸு கட் பண்ணியாச்சு. சாதா ப்ளவுஸு அவ்வளோதான். இதை கட் பண்ணி இது கை இது கிராஸ் பட்டி நம்ம இதே மாதிரி இன்னொன்று வெட்டிக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னொன்று வெட்டிக்கிறோம். இன்னொரு பீஸ் இந்த 2 பீஸ் வெட்டிக்கிறோம். அடுத்து வந்து இது வந்து நம்ம கழுத்துக்கு இதில் கழுத்து கட் பண்ணிக்கிறோம். இப்படி இது வந்து பட்டன் பட்டிக்கு வச்சுக்கலாம். நம்ம இப்போ 80 சென்டிமீட்டரில் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி அதுக்குள்ளேயே நம்ம பட்டன் பட்டி கிராஸ் பட்டி எல்லாமே நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒரு சில இதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதுக்கு மட்டும் நம்ம வெளியில் வேறு துணி நம்ம வெட்டிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தெரியாத அளவுக்கு மேட்சிங்காக ஒரு துணி ஏதாவது எடுத்து உள்ளங்க மட்டும் போட்டுக்கலாம். இது வந்து கழுத்து பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி நெட்டாகவே கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது பட்டன் பட்டி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் இப்போ கழுத்துக்கு வெட்ட போகிறேன். கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் போட போகிறேன். கிராஸ் பீஸு 1.5 இன்ச்சில் கிராஸ் பீஸு அப்படின்னா இப்படி கிராஸாக வெட்ட போகிறேன். இப்படி எப்படின்னா இப்படி நேராக வெட்டிட்டு கிராஸாக. இப்போ துணி இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்படி கிராஸானால் இப்படி இழுத்து கொடுக்கும். இது கிராஸு. இதை இப்படி தூக்கி இது மேலே போட்டுட்டு தனித்தனியாக வெட்டி எடுக்காமல் அப்படி ஒரே இடம் நேரத்தில் கழுத்து வெட்டி எடுக்கிறேன். 1.5 இன்ச்சு அகலத்தில் ஒரு 4-5 பீஸ் வெட்டி வச்சுக்கிட்டோம்னாக்கா கழுத்து தைக்கிறேன். இப்போ கழுத்துக்கு துணி வெட்டியாச்சு. பட்டன் பட்டிக்கு துணியை இதை சேஃபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் தைக்கும் போதே கட் பண்ணிக்கிடுவேன். இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் தனித்தனியாக வெட்டி காமிக்கிறேன். இவ்வளோ நேரம் தேவையில்லை. நம்ம தைச்சிட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த துணி எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு பட்டி வெட்டுறதுக்கும் நான் சொல்லி காமிச்சிடறேன். நீங்கள் வேறு துணி இந்த துணியில் நம்ம 80 சென்டிமீட்டரில் நம்மளுக்கு பட்டிக்கு உள் துணி காணலை அப்படின்னா, உள்ளக்க உடுக்கிற துணி காணலை அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி வேறு கலர்லேயும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம தெரியாத அளவுக்கு நம்ம உள்ளக்க வச்சு தைச்சிக்கலாம். அதனால் இப்போ நான் இவ்வளோ துணி எடுத்திருக்கேன். இப்படி ரொம்ப லைனிங் துணி இது, மெலிசாக இருக்கிறதுனால நான் 4 தான் போட்டிருக்கேன். 4 துணியாக போட்டுட்டு அதை தூக்கி அந்த நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண பட்டி அதை தூக்கி அது மேலே போட்டு அப்படியே அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம அது பட்டி ஜாயின் பண்ணலாம். எல்லாமே நான் வெட்டிட்டேன். இப்போதைக்கு கழுத்துக்கு துணி வெட்டிட்டேன். கழுத்துக்கு துணி வெட்டியாச்சு. இப்போ சாதா ப்ளவுஸுக்கு என்ன தேவை அப்படின்னா, முதுகு பின் முதுகு முன்னாடி உள்ளது இது கிராஸ் பிடிக்கிறது பின் கிராஸு. இது வந்து பட்டன் பட்டி, இது கிராஸ் பட்டி, இது கழுத்து பீஸு, இது கை. இவ்வளோதான் தேவை நம்ம சாதா ப்ளவுஸு. சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இப்போ நான் இதை சாதா ப்ளவுஸ் 80 சென்டிமீட்டரில் உள்ள சாதா ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து நான் இதை எப்படி தைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சாதா ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் எப்படின்னு சொல்லிட்டு நான் தச்சு காட்டுறேன். அதை நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே, இதுவரை என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.